ஸ்ரீ மகா குரபோ நம ஹரி ஓம் சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மதியமாம் அஸ்மடாச்சாரிய பர்ய்தாம் வண்டே குரு பரம்பராம் ஜிம் டிவி நண்பர்களுக்கு இரண்டு வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய நம் மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம்

யக்ஞங்களை உருவாக்கிறான் உன்னோட விஷ்ணு அதாவது எங்கெங்கெல்லாம் யாகங்கள் நடக்கிறதோ அந்த யாகங்கள் எல்லாத்துக்குமே வந்து தலைவனாக அந்த யாகங்கள்லேருந்து கிடைக்கிற பலன்களை நம்மளுக்கு தண்டு அந்த யாகங்களை அவருக்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க விஷ்ணு எக்னபர் டெக்னக்கர் டெக்னி யக்னபு யக்ன சாதனஹா அதாவது யக்னத்துக்கு யூஸ் பண்ணுற யாகத்துக்கு யூஸ் பண்ணுற சாதனங்களை அந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கிறதான் அவனோட விஷ்ணு எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற இந்த நெய் அப்புறம் ஹவிசு அந்த மாதிரி இருக்கிற யாகங்கள்ல இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ பொருட்கள் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாம் இருக்காராம் நம்மளோட விஷ்ணு அதோட ஸ்வரூபமாகவும் இருக்காராம் விஷ்ணு எக்னம்பர் டெக்னகர் டெக்னி எக்னம்பு யக்ன சாடனகா எக்னாடகர் டெக்ன குவியம் அன்னம் அண்ணாடை ஏவச்சா அதாவது யக்னங்களை முடிச்சதுக்கப்புறம் அதோட பலன்களை தர பல தேவனாக இருக்காராம் பல தேவனாக இருக்காராம் நம்மளோட விஷ்ணு அதாவது யக்னங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேன்னு கிடைக்கிற பலனை நம்மளுக்கு வந்து தராராம் விஷ்ணு அண்ணா அண்ணாரையே வச்சா அதாவது அன்னத்தை தராராம் விஷ்ணு அந்த அன்னத்தை தரும்போது அந்த அன்னத்தின் சுரூப்பமா இருக்காராம் விஷ்ணு அதனால இதில் ஒரு முழு யக்னத்தோட ஒரு முழு யாகத்தோட இது ப்ராசஸ் வந்து சொல்றா ஃபர்ஸ்ட் இந்த யக்னங்களில் வந்து போடுற பொருட்களாக இருக்கார் விஷ்ணு அந்த யக்னமாகவும் இருக்கார் விஷ்ணு அந்த யக்னம் யாரு சென்று அடையிறதோ அவரும் விஷ்ணுதான் அந்த யக்ஞத்தோட பலனை தரவரும் விஷ்ணுடன் இந்த யாகம் இந்த யக்ஞம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் செய்யும் போது அந்த அன்னதானத்தை தரார் விஷ்ணு அந்த அன்னத்தின் சுரூப்பமாக இருக்கவரும் விஷ்ணுடன் அதனால் ஒரு யாகம் செய்யும்போது அந்த யாகத்தில் நடக்கிற எல்லா ஸ்டெப்ஸ் எல்லா ப்ரொசீஜர்ஸ்லையுமே வந்து விஷ்ணு இல்லாமல் இருக்கவே முடியாது இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இன்றைக்கி நம்ம சரியான பதில் அப்படின்னு தலைப்பில் நீடிக்கலையை பார்க்கலாம் இந்த கடையை என்ன ஃபுல்லாக பேஸ் பண்ணி நான் இது பெரியவா எல்லாருமே வந்து பெரியவர்கள் எல்லாருமே பெற்றோர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவான்னா சில நேரத்தில் வந்து குழந்தைகளை சரியாக கவனிக்காமல் அவள் வந்து சரியாக வளர்க்காமல் விட்டுருவா அப்படின்னு வந்து மற்றவா சொல்லுவாள் இந்த மாதிரி மற்றவா சரியாக வளர்க்காமல் விட்டுருவா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த பெரிய பெரியவர்கள் இந்த பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கிறாளோ அவளை பார்த்து அவளோட குழந்தைகளும் வந்து நண்டுப்பாள் அதனால் பெற்றோர்கள் நல்ல விடத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு கருத்து இந்த இந்த கடையோடு இன்னொரு கரெக்ட் என்னென்னா இந்த பெரியவர்கள் பெற்றோர்கள் கிட்ட இந்த குழந்தைகள் கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும் அதை விட்டுறது தெரியலனா வேறு எதாவது தப்பான பதில் சொன்னோம்னால் அது வந்து அந்த குழந்தைகளோட மனசில் நல்லா படிஞ்சிடும் அதனால் அந்த பதில் தப்பானது அப்படின்னு தெரியாமலே அதுதான் கரெக்டு அப்படின்னு அனுப்பிச்சுன்னு வாழ்க்கையை வா அனுப்பலாம் இந்த குழந்தைகள் இந்த இரண்டு விஷயங்களையும் வந்து எளிமையாக ஈஸியாக வந்து இந்த கடையில் சொல்கிறான் இந்த கடை எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஒரு விறகு வெட்டி வந்து இருக்கான் ஒரு உட்கட்டன் வந்து இருக்கான் அவனுக்கு ஒரு சிறு வயதில் ஒரு சிறுவன் ஒரு பையன் வந்து இருக்கான் அவரோட புடல்வனும் இந்த இதை உட்கட்டர் இந்த விறகு வெட்டியும் என்ன பண்ணுறான்னா ஆற்ற ஆற்ற கரண்டு அந்த சைடில் போயிட்டு இருக்கிற மரங்கள் தான் வெட்ட ஆரம்பிக்கிறார் இவர் விறகு வெட்டி இப்போ விறகு வெட்டி இதை வெட்ட ஆரம்பிக்கும் போது அந்த சிறுவன் அந்த சிறுவனோட குணம் என்னென்னா எப்பயுமே வந்து கேள்விகள் கேட்பான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான் துரு துருன்னு இருப்பான் அவன் ஆனால் என்ன பண்ணுவான்னா நிறைய விஷயங்களை கேட்பான் அப்பா இந்த நீங்கள் யூஸ் பண்ணுறதுல இந்த விஷயத்துக்கு பேர் என்ன இந்த பொருளுக்கு பேர் என்ன எதுக்கு நம்ம வந்து விறக வெட்டணும் விறகு வெட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் விறகை கொண்டு போய் எங்கே விற்க போகிறேன் ஆ விறக வெட்டுறதுக்கு நீங்கள் யாருக்கிட்ட கட்டுண்டே அப்படின்னு நிறைய கேள்விகள் அடுக்கடுக்காக அடுக்கின்றே வருவானா இந்த பையன் ஆனால் இது எல்லாத்தையும் கேட்டு நம்மளோட அந்த இது அப்பாவுக்கு அந்த இது தண்டைக்கு கோபம்தான் வருமாம் இப்படி இருக்குது சிறுவனோட குணம் இந்த சிறுவனம் இந்த அப்பாவும் சேர்ந்து என்ன செய்தாள் அந்த இது விறகு அப்புறம் என்ன நடக்கிறது கடையில் கடை மேலும் எப்படி நட நகர்றது நாளை என்ன பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்